அலைக்கும் வரமது மாதத்திலும் தலைப்பில் உங்கள் முன்னிலையில் குரல் வழி மூலம் நான் பேச்சொன்றை உரையாட முன் வந்துள்ளேன் நாம் சிறந்த பிரஜைகளாக வாழ்வதற்காக வேண்டி அவ்வாஹ் காலத்திலும் சிறந்த காலங்களை வழங்கியிருக்கின்றான் அல்லாஹ் விடத்தில் மாதங்கள் பன்னிரண்டு என்றும் அவைகளில் நான்கு மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள் எனவும் அல் குர்ஆன் பின்வருமாறு குறிப்பிடுகிறது அல்லாஹ்விடம் நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கை வானங்கள் மற்றும் பூமியை படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் பன்னிரண்டு மாதங்களாகும் அவற்றில் நான்கு புனிதமானவையாகும் அந்நான்கு மாதங்களின் வரிசையில் முஹர்ரம் எனும் இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதம் பல வகைகளில் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது புனித ஹிஜத் நடைபெற்ற மாதம் ரமலான் நோன்புக்கு பின் சிறந்த நோன்பு முஹர்ரம் மாத நோன்பு ஃபிரான் அவனது கூட்டத்திடம் இருந்து மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை பாதுகாத்த மாதம் போன்ற ஏராளமான சிறப்புகளை கொண்ட மாதத்தையே இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது தாசுஆ ஆசூரா ஆகிய இரு தினங்களில் நோன்பு நோட்பது ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு நற்செயல் என நபி சல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஹர்ரம் மாதம் பல படிப்பினைகளை எமக்கு தந்த மாதம் என்ற வகையில் ஹிஜ்ரத் என்ற நிகழ்வு எமது வாழ்வை திட்டமிடுவதற்கான அனைத்து வழிகாட்கள்களும் இருப்பதை அவதானிக்க முடியும் எமது வெற்றிக்குரிய ஏராளமான வழிகாட்டல்களை மாதத்தில் நடைபெற்ற முசா அலஹிசலாம் அவர்களின் வெற்றியை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் காலங்கள் அனைத்தும் சிறப்பானவை என்ற போதிலும் அது சிறப்புக்குரிய மாதங்கள் மனிதன் தன்னை சிறந்த ஒரு மனிதனாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தினை அல்லாஹ் எமக்கு வழங்கியிருக்கின்றான் எனவே நாமும் மொஹர்ரம் மாதத்தினை சிறப்பான வழியில் கழித்து தன்னை சிறந்த மனிதனாக மாற்றிக்கொள்வோம் வசலாம்